ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா ரொம்ப ஸ்மாலான நெஃப் நானோ ஃபயர்ன்ற ஒரு கன் இருக்கு. மொத்தம் ரெண்டு கலர்ல இருக்கு, பச்சை ஒண்ணு ப்ளூ ஒண்ணு. இதோட MRP னு பார்த்தா 500 ரூபாய். ஆன ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பார்த்தா இது 180 ரூபாய் நமக்கு கொடுத்தாங்க. ஆமா, இதுல மொத்தம் பார்த்தா 3 புல்லட் இருக்கு. சோ இந்த 3 புல்லட் இதல போட்டு நம்ம டப்பு டப்புனு சொல்லலாம். இது 8 வயசுக்கு மேல உள்ளவங்க யூஸ் பண்ணனும். இதோட ஆபரேஷன் பார்த்தா ரொம்பவே சிம்பிள் தான. ஃபர்ஸ்ட் புல்லட்ட மாட்டிட்டு அடுத்து கீழ இருக்கத இழுத்து விட்டு மூணாவது சுட்டோம்னா குண்டு ஜல்லுடு போகுன்றாங்க. ஆமா, சுட்டு பார்த்தலாமா? பார்த்தலாம். இப்ப புல்லட்ட உள்ள போட போறோம். தேங்க்ஸ். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நெஃப் ட்ரைட் எக்ஸ்ட்ரீம்ன்ற ஒரு பயங்கரமான கன் இருக்கு. இது ஒரே வெள்ளை கலர்ல இருக்கு, மூணு குண்டு இருக்கு. ஆமா, அதோட MRP பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 ரூபாங்க. ஏன்னா இதுல இருக்க ஸ்பெசிபிகேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. இத பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல மூணு குண்டு போட்டுக்கலாம் போல. அதனாலதான் இந்த ட்ரைட் எக்ஸ்ட்ரீம்னு வச்சிருக்காங்க போல பேரு. வேற லெவல்ல சொல்றேன்னா அதனாலதான் 900 ரூபாய். ஆமா, இதை எப்படி ஆப்ரேட் பண்றது? ஃபர்ஸ்ட் இது கீழே இருக்கிற ஒரு கேண்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கீழே இழுத்து அடுத்து குண்டை போட்டு அடுத்து சுட்டுறது டவுக்கு நம்ம குண்டு சுவங்கின்னு பாயுமா. வேற லெவல்ல இருக்கும் போல. அன்பாக் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓபன் பண்ணுங்க. ஏ, இது ஈஸியா ஓபன் பண்ற மாதிரி இருக்குப்பா. வெள்ள கடல்ல செம்மையா இருக்கு. நீ பார்த்தா போதா ஆடியன்ஸ் கம்மியே. வெயிட்டா இருக்கு. அதேதான். ஆமா, நல்ல வெயிட்டா இருக்குங்க. உண்மையான கன் மாதிரி இருக்கு. அதேதான். இந்த கன்ல இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன? மூணு புல்லட் இதுல போட்டு அட் அ டைம்ல மூணு சுடலாம். எஸ் அப்படினு சொல்றாங்க. மூணையும் போட்டு பார்த்தா தெரியும் சுட முடியுமா இல்லையானே. பாத்துறலாமா? இப்ப புல்லட் லோட் பண்றோம். எஸ் இதுல பார்த்தா மூணு ஓட்ட இருக்கு. மூணு ஓட்டலயும் திணிக்கணும். திணிங்க. ஏய், புல்லட் மூணையும் லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரிகர புல் பண்ணனும். பண்ணிரோமா? பண்ணுங்க பண்ணுங்க இழுங்க. அவ்வளவுதான். இழுத்தாச்சுங்க. இழுத்தனே லாக் ஆகுது. இப்போ நம்மளோட பயங்கர மான்ஸ்டரான ஆல்பா ஸ்ட்ரைக் மிஷன் ஓபிஎஸ் செட் அப்படின்ற ஒரு பயங்கரமான நெர்க்வன் பாக்ஸ் இருக்கு. இதுல மூணு விதமான கன் இருக்கு, அதுலயும் நாலு இருக்கு. இதுல 25 புல்லட் இருக்கு அண்ட் ஒன் டார்கெட் பாட்டில் இருக்கு. அந்த நாலு கன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டியா இருக்கு, ஒன்னு மீடியம் சைஸ்ல இருக்கு, ஒன்னு பெருசா இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்கனால இதோட MRP ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2299 ரூபா. அதாவது 2300 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஆத்தாடி, அப்ப பயங்கரமான கன்னா தான் இருக்கும் போல. செம்மையா இருக்கும். இதோட ஆபரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல புல்லட்டை சொருகணும், கேண்டில் இழுக்கணும், அதுக்கடுத்து சுடணும். ஆமா, இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சின்ன கண்ணா அதே ஆபரேஷன் தான், மீடியமா இருந்தாலும் அதே ஆபரேஷன் தான், பெருசா இருந்தாலும் அதே ஆபரேஷன் தான். யா, சி பன் பாக்ஸ் பண்ணி சுட்டு பாத்துடலாமா? பாத்துடலாம். இப்போ இதை ஓபன் பண்ணி பாக்குறோம். பயங்கரமா இருக்கு. 25 புல்லட் பாக்கிங்களா பாருங்க. பேப்பர் நல்லா சுத்தி 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 வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சின்ன கண்ணு எடுக்கறோம். ஆமாங்க, ரெண்டு தம்மாத்துல கண்ணு இருக்கு. இது பாக்குறதுக்கு அழகா சூப்பரா கியூட்டா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு அரை டார்கெட் பாட்டில் இருக்கு. ஒரு லோட் பண்ணப்ப எப்படி சித்துச்சுன்னு பாத்தீங்களா? அப்ப சுட்டா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். பாத்துலாம். செம்மையா இருக்கு. அது ஒவ்வொரு தடவை லோட் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி நடு சென்டருக்கு வருதுங்க. எந்த புல்லட் போக போதாது? இப்ப தளபதி விஜயோட பீஸ்ட் மோட் கண்ணா சுட்டு பார்க்க போறோம்.
என்ன அது பீஸ்ட் மோர்கன் பீஸ்ட் மாதிரி இருந்துச்சா? இங்க அவ்வளவு போவே இல்லங்க. அந்த அளவுக்கு பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணலங்க அது. ஓட்ஸ் இல்ல கம்மியா தான் கம்மி தூரம் போகுது. நம்மள ஏமாத்தி போட்டாங்க. இது பீஸ்ட் கன் இல்ல, இது டம்மி கன். சரி நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பயங்கர மான்ஸ்டரான ஆல்பா செட் பட்டாலியன் செட் பாக்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மூணு விதமான நாலு கன் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் பாட்டில் இருந்துச்சு, இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டார்கெட் பாட்டில் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, இது 25 புல்லட் இருக்கு. ஆமா முன்னாடி பார்த்தா அதே மாதிரிலாம் தான். இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு சின்ன கன், ஒரு மீடியம் கன், ஒரு பெரிய கன் இருக்கு. இதனாலயே இதோட எம்ஆர்பி ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2499 ரூபாய், அதாவது ரவுண்டா பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். இதோட ஆபரேஷன் முன்னாடி இருக்க கன்ஸ் மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் புல்லட்ட சொருகணும், அடுத்து கேண்டில் இழுக்கணும், அதுக்கப்புறம் சுடணும். ஆமா ஆனா இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய மான்ஸ்டரான கன் இருக்கு. நம்ம இடத்துல இதுதான் பெருசுனா. இதுதான் ஸ்னைப்பர் யூஸ் பண்ற கன் மாதிரி இருக்குல்ல. ஆமா இது ஸ்னைப்பர் யூஸ் பண்ற கன். ஆமாங்க, அப்ப ஸ்னைப்பர் மாதிரி பயங்கரமா போதானு பாத்துலாமா? இப்ப இதை ஓபன் பண்ணி பாத்துலாமா? பாத்துலாம். எஸ் ஓபன் பண்ணுங்க. தூக்கு தூக்கு வெளியேடு. ஓ மை காட், வெறுத்தனம் வருங்க. உள்ளட்டு மஞ்சள் கலர் இது வரைக்கும் நம்ம எல்லா நுட்பங்களையும் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல தான் இருந்துச்சு, ஆரஞ்சு ப்ளூ கலர்ல இருந்துச்சு. ஆனா இது பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கு, 25 பீஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு டைனி கன், வழக்கம் போல முந்திர மாடல்ல மாதிரி ரெண்டு டைனி கன் இருக்கு. அடுத்து மீடியம் சைஸ் கன் இருக்கு, இது 4 புல்லட் போட்டுக்கலாம் ஒரே டயத்துல. செம்மையா இருக்குங்க இதுவும். இது மட்டும் நம்ம பாத்தலாமே பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல ஆட்டம் முக்கோண ஷேப்ல தான் வச்சிருந்தாங்க. ஆனது பாத்தீங்கன்னா அடுத்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டார்கெட் பாயிண்ட் ரெண்டு கேன் கொடுத்துருக்காங்க, ஒரு கேன் கிடையாது, ரெண்டு கேன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பைனலா மான்ஸ்டரான ஸ்னைப்பர் கன் இருக்கு. சுடுங்க எதிரி அண்டர் கிரவுண்ட்ல வந்து அண்டர் கிரவுண்ட்ல சுடுங்க. அடுத்து செம்மையான 4 புல்லட் தானே நம்ம லோட் பண்ண போறோம். 4 புல்லட் லோட் பண்ணுங்க. லோட் பண்ணியாச்சு. ஆமா போருமே நாளைக்கு போது இப்ப மாயாபுரம் சுட போறாரு. சுடலாம், சுடுங்க. டானி சுடறியா? இந்த ஹோட்டல பாருங்க, வேற அப்பா பயங்கரமா குறி வைக்கிறாரு. சுட்டுட்டாரு அப்பா.